ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 6 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாக்கியா வந்து மலையிலே நினைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்கள. அப்போ உடனே செல்வி ஓடி வந்து, என்னக்கா இப்படி நிற்கிற, என்னாச்சுன்னே பாக்கியா அப்படியே தாத்தாவே பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சுமா உள்ளே போ அப்படின்னோடனே பாக்கியா வந்து மேலே அனுப்பிவிடுறாங்க செல்வி. இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட வந்து கோபி கேட்டே இருக்கிறாரு, எதுக்குமா என்னை சீக்கிரம் வர சொன்னீங்க, வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ உடனே பாட்டி, இப்போ இருக்க நிலைமைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்க மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து கோபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னோடனே, கோபி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமா வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மட்டும் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. எலியிலும் ஜெனியும் மட்டும் வெளியில் வந்து, என்ன ஆன்ட்டி இங்கே தானே வந்தாங்க, இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்குறாங்க. அதான் எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் ஜெனி போய் ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் தான் வந்து இவ்வளோ நேரம் கூட இருந்தாங்க, பில்லெல்லாம் கூட அவங்க தான் பே பண்ணாங்க, இப்போ தான் கிளம்பி போனாங்கன்னொடனே இப்போ எழிலுக்கு ஒரு சின்ன டவுட் வருது, எதுக்கு அம்மா இங்கே வந்துட்டு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லி செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது தாத்தா பேசுகிறாரு. அப்போ கோபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி அம்மாவோட இதே சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காங்க, முகமே வாடி போயிடுச்சுனோடனே எழில் சொல்கிறாரு, சரி அம்மாவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ஏன் அம்மா இந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, கோபி வந்து எல்லாரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா ஏன் இங்கே வரல என்னை பார்க்க அப்படின்னு கேட்டோடனே எழில என்ன சொல்கிறாருன்னா, இல்லையே அம்மா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்திருக்காங்க, இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னொடனே இப்போ கோபிக்கு அடுத்த டவுட் வருது, பாக்கியா இங்கே வந்தாளான்னு, என்னை பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி இப்போ கோபி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே கோபி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாரு, பாக்கியா மட்டும் தனியாக மலையில் நினைஞ்சிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா செல்வி போய் என் அக்கா கீழே வாக்கா அப்படின்னு கூப்பிடும்போது செல்வியை திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ ஜெனியும் செல்வியும் பேசிக்கிறாங்க. ஜெனிக்கு என்ன டவுட்னா, எதுக்கு ஆன்ட்டி அங்கே வர போயிட்டு திருப்பி வீட்டுக்கு தனியாக வரணும், அதுவும் யார்கிட்டே சொல்லாமல் இப்படி வந்து ஏன் இப்படி இருக்கணும்னே செல்வி ஜெனி போய் பாக்கியாக்கிட்டே பேச போகிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.